வணக்கம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டுல இருந்தபடியே கால் பண்ணி கெடுத்துரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி நமக்கு நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் பொதுவாக சர்ம நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு தனி கவனம் அதிகப்படியான கவனம் மக்கள் எல்லாருமே கொடுக்கறது உண்டு ஏன்னா பார்த்தோன்னு சட்டன்னு தெரியக்கூடிய இடங்கள்ல சர்ம பாதிப்பு ஏற்பட்ட போது மத்தவங்க நம்ம என்ன சொல்வாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும் குறிப்பா ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஒவ்வொரு மாதிரியான சர்ம பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கும்போது வேர்கூறுகள் அது மட்டும் இல்லாமல் வெயிலில் ரொம்ப நேரம் போகும்போது ஸ்கின்ல ரெட் பேச்சஸ் வருது ஒரு சில இடங்கள்ல அரிப்புகள் தடிப்புகள் ஏற்படுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் வேர்வை அதிகமாக இருக்கிறதுனாலும் சரி வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலும் சரி இதே போல் சொரியாசஸ் பேஷன்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா குளிர்காலங்களில் ஒரு மாதிரி இருந்தாலும் வெயில் காலங்கள்லயும் அவங்களுக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சர்வ நோய்களை எப்படி நம்ம வராமல் பாதுகாக்கிறது சர்வ நோய்கள் அதிகப்படியாக ஏற்படுது ஒரு சிலருக்கு மட்டும் இப்போ நம்மளுக்கு ஸ்கின்ல நம்மளுக்கு டிசீஸ் வருது அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அது எதுனால நம்மளுக்கு வருது அப்படின்னாவே மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு பிளட்ல வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஸ்கின்ல நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நுரையீரலில் சளி கோர்த்துக்கிட்டு இருந்தாலும் நுரையீரலில் நம்மளுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஈஸ்னோ ஃபில்ஸ் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு அது தன்னளவில் நம்மளுக்கு ரொம்ப அதிகரித்து அது என்ன பண்ணுது ஸ்கின்னில் வந்து நம்மளுக்கு ஆர்டிகேரியா அலர்ஜி ரேஷஸ் மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது அதனாலே நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்குபேஷன்னால் அவங்க ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸோட கான்டாக்ட் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிமெண்ட் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு டஸ்ட் உள்ள போறதுனால அவங்களுக்கு அலர்ஜி வந்து கிரியேட் ஆகும் அது எக்ஸ்டர்னலாக அவங்க அத வந்து டீல் பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கும் ஒரு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அலுமினியம் பவுடர் கம்பெனிஸ் இந்த மாதிரி இதுலலாம் மோஸ்ட் ஆப்லி இந்த கிராக்கர்ஸ் கம்பெனிஸில் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அலுமினியம் ஆக்சைடு வந்து உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதை வந்து பவுடர் பண்ணுறப்போ அதை தூக்கி ஹேண்டில் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம கையில் எல்லாமே நம்மளுக்கு படத்தான் செய்யும் ஸோ அது ஒரு சில பேர்த்துக்கு ஆக்குபேஷன் மூலமாக அவங்க யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் மூலமாக அவங்க அந்த கெமிக்கல்ஸோட ஸ்ட்ரைட் காண்டாக்ட் இருக்கிறதுனாலையும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் வந்து வரும் மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே ரத்தத்தில் வந்து மாறுதல்கள் ஏற்படுறதுனால தான் மெயினாக வரும் ரெண்டாவது காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நுரையீரலில் அழுக்கு உள்ளுக்குள்ளே படிகிறதுனால நுரையீரல் சுத்தமா இல்லாததுனால நுரையீரலுக்குள்ள சளி அதிகமா அளவு தேங்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் எதனால ஏற்படும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நுரையீரல் மட்டும்தான் நம்மளுக்கு சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ற உறுப்பு கிடையாது தோளும் நம்மளுக்கு இருபது சதவீதம் சுவாசத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது நம்ம தோள்கள்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய போர்ஸ் இருக்கும் அது மூலமா நம்மளுக்கு கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் நம்மளுக்கு நடைபெறும் அது மூலமா நம்மளுக்கு வந்து வேர்வை நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் வழியாகவும் நம்மளுக்கு தேவையா கொஞ்சம் லெவல்ல நம்மளுக்கு ஆக்சிஜன் இன்டேக் நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும் ரெஸ்பிரேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்கின் <laughs> வழியாகவும் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைட் பை சைடாக நம்மளுக்கு ஸ்கின்ல சேஞ்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் லங்ஸ் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு லங்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு தொடர்ந்து அலர்ஜி ரேஷஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம பர்சனலாக நம்ம சுத்தமாக இல்லாததுனால ஹைஜீன் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாததுனால சரியாக குளிக்காம நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க ஆளுக்கு அங்கங்கே சேரும் ஸோ அது கிரானிக்காக நம்மளுக்கு சேர்ந்துட்டே இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதிகமாக நம்ம உடம்புல அழுக்கு சேர்றதுனாலையும் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி டெம்டைட்டிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் மேல் புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ் மட்டும் பாதிப்படைஞ்சு நான் அவங்களுக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி கிளாத்ஸ் வந்து வாஷ் பண்ணாமல் போட்டாலும் நம்மளுக்கு அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் வேற ஒருத்தருக்கு அலர்ஜி இருக்குது படர்த்தாமரை அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வேற ஒருத்தருக்கு இருக்குது அவங்களுடைய திங்ஸை நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ அவங்க கிளாத்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அவங்களோட துணியை நம்ம எடுத்து போடுறப்போ அவங்க துண்டு எடுத்து துவைக்கிறப்போ அவங்க சோப் எடுத்து நம்ம நம்ம போடுறப்போ இந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் காண்டாக்ட் நம்மளுக்கு இன்டைரக்ட் இன்டரக்ட் காண்டாக்ட் நம்மளுக்கு வந்து ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு படர் தாமரை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவி வந்துருது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினா இருக்கக்கூடிய நோய்னா சொரியாச இந்த சொரியாசஸ் அப்படின்னு பாத்துக்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம பிளட்டும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் அதே மாதிரி நம்ம மனதளவில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் பிளட்ல வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு வந்து அட்டாக் ஆகிருக்கனால செல்ஃப் நம்ம இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடியோட இம்யூன் இம்யூன் சிஸ்டமே நம்மளுக்கு நம்மளுடைய உடம்புக்கு எதிராக ஆக்ட் பண்ணி நம்ம உடம்பு செல்ஸை வந்து கேடு பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக நம்மளுடைய பாடியில் வந்து டெட் செல்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ்க்கு ஒருக்க ஷெட் ஆகி நம்மளுக்கு பீல் அவுட் ஆகி போகிறது தான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அதுவே ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க நாலு நாளைக்கு ஒருக்க ரேப்பிட்டாக அந்த பர்டிகுலர் அஃபெக்டட் ஏரியா ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு முழுக்க எந்தெந்த இடத்துலலாம் அந்த செல்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்தந்த இடத்துல வந்து அதிக அளவில் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக செல்ஸ் வந்து நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் அது வளர்ந்து உடனே அது வந்து டெட் செல்ஸாக நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் வேகமாக வளரவும் செய்யும் வேகமாக உதிரவும் செய்யும் இந்த ரெண்டு ப்ராசஸ் நம்மளுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்மளுக்கு வந்து நடக்கும் இது வந்து எதனால் அப்படின்னா ஆட்டோமியூன் டிசார்டர்னால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் நம்மளோட உடலில் இருக்க செல்களே வந்து சேதம் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தினால செதில் உதிர்தல் நோய் நம்மளுக்கு உருவாகுது இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் மாதிரிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால தான் இது காலாஞ்சகப்படை செதில் அடிக்கடி நிறைய செதில் அதுல இருந்து உதிர்ந்துகிட்டே இருக்கும் அதனால தான் செதில் உதிர்தல் நோய் அப்படின்னு சொல்கிறோம் சொரியாசஸ்ஸை அப்போது இந்த செதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் செதில் மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலையில குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக பொடுகு மாதிரி பொட்டு பொட்டா சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அது தன்ன நாலு அளவுல கொஞ்சம் பக்கு மாதிரி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் பெருசு பெருசா பக்கு மாதிரி அப்படியே கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேர் லாஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும் அந்த போர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த பக்குனால் அப்புறம் பக்கு நம்மளுக்கு விழுந்தது அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து சின்னதாக நம்மளுக்கு பிளட்டும் நீரும் லைட்டாக கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் தலை ஃபுல்லாக ஒரு சில பேத்துக்கெலாம் ஈரமாக இருக்க மாதிரி அளவுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு சில பேத்துக்கெலாம் சாதாரணமாக சின்னதாக பொடுகு அப்படின்னு நம்ம சொல்லி அலட்சியமாக நம்ம விட்டுருவோம் அது நாலடைவுல பெருத்து சோரியாசா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அந்த பொடுகு என்ன ஆகும் அப்படின்னா அது பற்ற இடம் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சப்போஸ் அந்த பொடுகு வந்து நம்மளுடைய பூர்வ நெற்றி பூர்வத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விழுகுது அப்படின்னா கிரானிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல விழ 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 என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஆஹ் சோரியாட்டிக் பேச்சஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கழுத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிக்கும் அப்புறம் காது மடல்களுக்கு பின்னாடி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் காது மடல்கள் பின்னாடி வந்து இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி பிளவை மாதிரி ஏற்படும் வெட்டுக்காய மாதிரி ஏற்படும் அந்த காதுக்கும் நம்மளுக்கு அந்த தலையில அந்த காது அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த போல்டுல அந்த போல்டுல கீரல் மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கீரல் மைல்டா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பெருசாவும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு லைட்டா தோல் உறிஞ்ச மாதிரி மட்டும் இருக்கும் இந்த மாதிரி எப்படினாலும் இருக்கும் அதுவும் சொரியாசஸ்னால வரக்கூடியதுதான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டு இதெல்லாம் அதிகம் ஹீட்னால நம்மளுக்கு அந்த வெடிப்பு விடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் க்ரானிக்காக அவங்க வச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து சரியா ட்ரீட்மெண்ட் செய்யாமல் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக அங்கங்க நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அங்கங்க பேச் பேச்சாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் நம்மளுக்கு சேர ஆரம்பிச்சிடும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ அங்கங்க சின்ன சின்னதாக நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பக்கத்துல இருக்கக்கூடிய படையோட சேர்ந்து மெர்ஜ் ஆகி ஜாயின் ஆகி அது ஒரு பெரிய படை மாதிரி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரிதான் சொரியாசிஸ் சின்னதுல இருந்து பெருசாகும் போது இப்படிதான் இருக்கும் அந்த பெரிய படை எல்லாமே ஒன்னொன்னா 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 சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லா சொரியாசிஸ் இருக்க மாதிரி இருக்கும் அதைத்தான் நம்ம எரித்துரோ டர்மிக் சொல்லுவோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே நெருப்பு அப்படியே அந்த சுட சுட அந்த நெருப்பை தூக்கி அவங்க உடம்புல போட்டா எந்த மாதிரி ஒரு எரிச்சல் இருக்குமோ அந்த மாதிரி எரியும்னு சொல்லுவாங்க பேஷண்ட்டு உடம்பு ஃபுல்லாக வீங்கியிருப்பாங்க இன்னார் தான் இவங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு உடம்பு முகம் கை கால் எல்லாமே வீக்கத்தோடு சேர்ந்து அந்த சொரியாட்டிக் பேச்சஸ்ஸும் இருக்கும் அதுக்கு அடியில் ஒரு சில பேர்த்துக்கெலாம் நீர் கோர்த்துட்டும் இருக்கும் ரொம்ப அரிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எரிச்சல் அரிப்போட எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தீ மாதிரி எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் அப்படியே உட்காந்து எந்திரிச்சாங்க அப்படின்னா பக்கத்தில் அப்படியே சுத் சுத்தி அப்படியே அந்த செதிலா இருக்கும் அவ்வளோ ஷெட்டிங்ஸ் இருக்கும் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ஒரு கை அளவுக்கு எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஷெட்டிங்ஸ் வந்து ரொம்ப விகிரா இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்கெல்லாம் சோ அப்போ சின்னதா இருக்க போய் தான் சின்னதா இருக்கக்கூடிய சொரியாட்டிக் பச்சஸ் தான் நம்மளுக்கு நாலடைவுல சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்காம சரியா கவனிக்காம விடுறது வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து விடுது இப்போது இந்த சொரியாசஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு ஒரு காமனாக எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது வாதம் உடம்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் சொரியாட்டிக் பேச்சஸ் பார்த்திங்கன்னா கருமையாக இருக்கும் ஒரு மாதிரி தார் ரோட்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து அவங்களுக்கு காமிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் கரடு முரடாக இருக்கும் அப்படியே ரொம்ப ஸ்கின் ரஃப்பாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு எலிவேஷன்ஸோட ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கருமை நேரம் பேச்சஸ் மட்டும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலிவேஷன்ஸோடு இருக்கும் ஒரு மாதிரி பல்ஜ் ஆக்கி அது வந்து அப்படியே நல்லா டார்க் கலரில் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் வாதம் அப்படின்னாவே நம்மளுக்கு பேச்சஸும் கருமை நிறத்தில் இருக்கும் அதுலேருந்து ஒரு சில பேர்த்துக்கு செதில் உதிர்தலும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா பவுடர் மாதிரி கொட்டும் ஒரு சில பேர்த்துக்கு செதில் அப்படியே மீன் செதில் மாதிரி ஒரு சில பேத்துக்கு உரிய ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே சின்ன சின்னதாக பார்ட்டிகல்ஸ் பவுடர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கை காலில் மட்டும் உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் இருக்கும் பால்மார் சொரியாசஸ் சொல்லுவாங்க ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ஃபோல்டில் மட்டும் இருக்கும் இன்வர் சொரியாசஸ் அப்படின்றது எங்க வேர்வை நம்மளுக்கு அதிகமா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு சொத சொதன்னு நம்மளுக்கு பேச்சஸ் மாதிரி இருக்கும் அதை சொரிஞ்சா நம்மளுக்கு நீரும் வரும் அதே மாதிரி மேல் தோல் நம்மளுக்கு உறிஞ்ச ஒரு மாதிரி பிங்க் கலர்ல ஒரு மாதிரி தெரியும் அந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கும் நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சொரியாட்டிக் பேச்சஸ் நிகழ்ச்சியோட இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் டாக்டர் ஆன் கால் ஹலோ ஆ மேடம் வணக்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் திவ்யா விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் ஓகே ஃபைன் மேம் இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்வி உங்களோட வயசு முப்பத்தி மூணு டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் திவ்யா சொல்லுங்க டாக்டர் மூட்டு வலிலாம் எல்லாம் அதிகமா இருக்கு இந்த தொடைக்கட்டு எல்லாம் ரொம்ப weight இருக்கு ரொம்ப தூரம் நடந்தாலும் அதிகமா வ~ வலிக்குது கொஞ்ச நேரம் நிக்க முடியல நடக்க முடியல இந்த பிரச்சனை ஒரு ஆறு மாசமாவே இருக்குமா okay மூட்டுல மட்டும்தான் வலிக்குதா மத்த ஜாயின்ஸ்ல எல்லாம் சேர்ந்து வலி இருக்கா அந்த மூட்டு கீழே பாதம் வலிலாம் நிறைய இருக்கு நைட்ல படுக்கும் போதெல்லாம் ரொம்ப வலிக்குது சரி கையில கை ஜாயின்ட்ல எல்லாம் வலி இருக்கா ஆமாங்கம்மா வேலை செய்யும் போது நம்ம ஏதாவது அதிகமா வலிக்குது டாக்டர் ஷோல்டர்ல பெயின் இருக்கா ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஆமாங்க டாக்டர் எல்லா ஜாயிண்ட்ஸ்லயே பெயின் இருக்கு ஆமா மூட்ல ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கு ஆமா கீழ பாதம் ரொம்ப தூரம் நடக்க முடியல அதிகமா பாதமும் ಜಾஸ்தி இருக்கு பெயின் ஓகே ஆமா இப்படி சின்ன ஜாயிண்ட்ஸ்ல இருந்து பெரிய ஜாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு பெயின் இருக்கு அப்படினா கண்டிப்பா இது வந்து முடக்குவாதத்தோட அறிகுறிகள் தான் சரியா முடக்குவாதம்ல வந்து நமக்கு பெயின் வேதனைகள் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும் முட்டியில் வலி இருக்க மாதிரியும் இருக்கும் ஜாயின்ஸ்லேயும் எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்கும் சின்ன ஜாயிண்ட்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பெயின் இருக்கும் ப்ளட் டெஸ்ட் எதாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் சிஆர்பி ப்ரோட்டீன் இல்லாட்டி ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவாக இருக்கும் சிஆர்பி பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ் இல்லாட்டி ஏசோ டைட்டர் ஒரு சில பேர்த்துக்கு பாசிட்டிவாக இருக்கும் மற்றதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பெயினும் வீக்கமும் நம்மளுக்கு காமனாக தான் இருக்கும் எல்லா ஜாயின்ஸ்லேயும் நம்மளுக்கு பெயின் வீக்கம் நம்மளுக்கு இருக்க செய்யும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே பிளட் டெஸ்ட் எல்லாமே நார்மல்னு காமிக்கும் ஆனால் அவங்களுக்கு முடக்குவாதத்துக்குரிய பெயின் அப்படியே இருக்கும் அதே மாதிரி வீக்கம் இருக்கும் ஒரு ஒரு சில இப்போ ஒரு ரெண்டு கேட்டகரியாக நம்ம முடக்குவாதத்தை நம்ம பிரிப்போம் ஒரு கேட்டகரியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட்டு நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபை டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு டெஸ்ட் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் பெயினோட இருப்பாங்க ஒரு சில பேஷண்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சைட் பார்த்துக்கிட்டிங்க ரைட் பார்த்து இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ளட் டெஸ்ட்லேயும் அவங்களுக்கு வந்து அப்நார்மல் காமிக்காது இன்க்ளூடிங் இஎஸ்ஆர் முத கொண்டு ஹீமோக்ளோபின் முத கொண்டு அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் ஆனால் முடக்குவாத மாதிரியே பெயின் இவங்களும் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீக்கமும் இருக்குது இந்த மாதிரி பெயின் இருக்குது டைஜஷன் போகிறாருக்கு அதே சிம்டம்ஸ் அப்படியே சொல்லுவாங்க இதை வந்து நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா சீரோ நெகட்டிவ் ருமோட்டாடு அத்திரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் ஆனால் முடக்குவாதத்துடைய அறிகுறிகள் அந்த நோய்க்கு எப்படி இருக்குமோ அதே வேதனை எல்லாமே அதே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும் இதுவும் ரூமோட்டேட் அத்திரட்டிஸ் தான் இது ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான சிகிச்சை தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டைஜஷன் வந்து நல்லா நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு மூட்டில் இருக்கக்கூடிய நீர் அங்கே சேர்ந்துருக்க நீர் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கும் பசை வந்து நம்மளுக்கு இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு வாங்க ஆரம்பிக்கணும் வீக்கத்தை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே நம்ம ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரை ஆகிடும் ஒரு முட்டும் இன்னொரு முட்டும் நம்மளுக்கு ஒரச ஆரம்பிச்சிரும் மேலே உள்ள எலும்பும் கீழே உள்ள எலும்பும் அந்த தொடை எலும்போ கணுக்கால் எலும்போ நம்மளுக்கு ஒன்னோட சேர்ந்து ஒன்னோட ஒன்று பசை ஃபுல்லாக நம்ம எலிமினேட் வெளியே எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரச ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சிவியராகிடும் கண்டிஷன் அதனால எப்போதுமே வந்து இந்த மாதிரி வலி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஊசி போட்டு உள்ளே இருக்க ஃப்ளூய்டை வந்து வெளியே எடுக்கக்கூடாது அந்த ஃப்ளூயிட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுனால சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து பசை மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும் அதுதான் நீராகி நம்மளுக்கு அங்கே வீக்கத்தை வந்து உண்டு பண்ணி விடுது அது நார்மலா கரெக்டாக நம்ம வந்து வெளியே பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா உடனே வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ளூயிட் இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடும் அந்த மெம்பரைன்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆயிடும் அதுக்கப்புறமா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அதோடைய நேச்சர் எப்படி இருக்கும் ஜெல் மாதிரி பசை மாதிரி இருக்கும் அந்த திரவத்துக்கு அது மாறிடும் அந்த அளவுக்கு வந்து சரியாக்கி கொண்டு வரலாம் மூலிகை மருந்துகள்லேயே எக்ஸ்டர்னலாக வெளியே நம்ம ஆயில் அப்ளிகேஷனும் எக்ஸ்டர்னலாக பத்து போடும்போது இது நார்மலாக நம்மளுக்கு சரியாயிடும் உணவும் கரெக்டாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு சரியாயிடும் இதை வந்து நம்ம ஃப்ளூயிடை வெளியே எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் ஆகாரம் ஏன்னா நிறையா பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ஃப்ளூயிடை வெளியே அஸ்பிரேட் பண்ணி எடுத்த பேஷண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க நார்மலாக எதுவும் பண்ணாத பேஷண்ட்டும் வந்திருக்காங்க எதுவும் பண்ணாத பேஷண்ட் கூட நல்லா நடந்திருப்பாங்க நல்லா நடப்பாங்க ஆனால் ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணி கொஞ்ச நாள் தான் வந்து ரொம்ப நாள் பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட் வந்து ரொம்ப நடக்க முடியாமல் திணறி திறன் நடந்து வருவாங்க கால் சாச்சு நடந்து வருவாங்க கால் வந்து கரடு கட்டிக்கும் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது நீட்டி மடக்க முடியாது அந்தளவுக்கு ஸ்டிஃப் ஆகிடும் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தான் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து சொல்ல முடியும் ஆஸ்பிரேட் பண்ணாமல் இருக்கவங்க நல்லா நடப்பாங்க ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் ஈஸியாக அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக அதனால் ஃப்ளூயிட் எப்போதும் அங்கே நீர் கோர்க்குது அப்படின்றத அதை வெளியே எடுத்துடக்கூடாது அது தானாகவே அது வந்து நீர் வந்து உள் வாங்கிடும் தானாகவே நீர் குறைய ஆரம்பிச்சிரும் யூரின் வழியாக அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸஸ் ஃப்ளூயிட் எல்லாமே வெளியேறிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஒன் வீக்கில் வந்து ஒன் வீக் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே அது சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஆகி இன்ஃபெக்ஷன் ஆனது வந்து கெட்டியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி மூலிகை மருந்துகளும் நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மூணே மாதத்துல இந்த ஆரே ஃபேக்டர் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் எல்லாமே இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை நெகட்டிவ் கொண்டு வந்துருவோம் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது நெகட்டிவும் ஆகிடும் ஜீரோ நெகட்டிவ் ரொமட்டோடாத்ரட்டிஸ் பேஷண்ட்ட்க்கு வந்து பிளட் டெஸ்ட்ல நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாது அவங்களுடைய வீக்கம் அவங்களுடைய வேதனை வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் நார்மலாக இருந்தாச்சும் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய மருத்துவமனையில் ஆரே ரொமட்டாடாத்ரைட்டிஸ்க்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது வேறு எங்கே போனீங்கனாலும் ரிமட்டோட்ரட்டிஸ் ப்ராப்ளம்க்கு லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும் சாகிற வரைக்கும் மெடிசன் எடுத்துகிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால அப்படி கிடையாது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளீன் நல்லா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு லிவரை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இரத்த அணுக்கள் நம்மளுக்கு முழு அளவில் நம்மளுக்கு நல்லா மாறிடுச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக மாறிடும் முடக்குவாதத்துக்கு இன்னொரு பேர் ஆமவாதமும் இருக்குது வயிற்றுல ஆமம் வந்து நம்மளுக்கு செக்ரேட் ஆகுறதுனால தான் அந்த ஆமம் ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி வீக்ல வீக்காக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஜாயின்ஸை பார்த்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி அந்த மெம்பரின நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த முடக்குவாதத்தை தசை நார்கள் எல்லாத்தையும் வலிமை இழக்க வச்சு நம்மளுக்கு வந்து இந்த முடக்குவாதத்தை உருவாக்கி விடுது ஒவ்வொரு மூட்டையும் நம்மளால நீட்டி மடக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு பண்ணி விடுது நாலு அந்த வீக்கத்தினால அந்த நீருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் வந்து அரிக்க ஆரம்பிக்குது எரோஷன் ஏற்பட்டு நம்மளுக்கு ஜாயின்ஸுனுடைய அந்த இது வந்து நம்மளுக்கு ஜாயின்ஸ் வந்து நம்மளுக்கு டீக்ரேட் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட ஒரு மூட்டு நம்மளுக்கு உரச ஆரம்பிக்குது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது ரொமோட்டா டயாரிட்டிஸ் ப்ராப்ளம் அப்போ நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அத்தனை பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுடலாம் பூரணமா நம்ம சரியாகியும் நம்ம வந்துடலாம் ஸோ அந்த அளவுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம்னா நல்ல சிகிச்சை முறைகள் இந்த ரொமோட்டா டயாரிட்டிஸ் ப்ராப்ளமுக்கு இருக்கு இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ இந்த தசை நார்கள் வலிமை இழந்தது எல்லாமே திரும்ப வலிமையாக ஆரம்பிக்கும் ஸ்ப்ளீன் எல்லாமே நல்லா ஆக ஆரம்பிக்கும் புது அளவில் நம்மளுக்கு ரத்தம் நல்லா ஆக ஆரம்பிக்கும் அதனால கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம உடம்ப விட்டு நல்லாவே நம்மளுக்கு சுத்தமாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடும் நிறைய பேர் ரொம்ப லாங் டர்மாக இருபது வருஷம் முப்பது வருஷம் வச்சுருக்கவங்களுக்கு தான் என்ன பண் என்னாகும் அப்படின்னா அடுத்தபடியாக என்ன ஆகும் அப்படின்னா நோட்ஸ் ஃபார்ம் ஆகும் கேர்லஸ் ஃபார்ம் ஆகும் கரடு கட்டின மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் ஃபார்மாக ஆரம்பிக்கும் கையெல்லாமே வந்து அன்னப்பறவையினுடைய கழுத்து வந்து எப்படி இருக்கும் அந்த ஷேப்ல கையெல்லாமே நம்மளுக்கு வளைஞ்சிட்டு கோணி காணப்படும் இதை விட்டிங்க அப்படின்னா அதனால இதை அலட்சியமா விடாம இதுக்கு சரியான முறையான சிகிச்சை முறைகள் எடுத்து கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் எங்களோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் எதுவும் பெயின் கில்லர்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாம மூலிகை மருந்துக்குள்ளே நாங்கள் நிரந்தரமான தீர்வை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வலி வேதனை வீக்கம் எல்லாமே படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சு இறுதியில் உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வந்துடுவோம் அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்து சிகிச்சைகள் இருக்குது எங்களுடைய மருத்துவமனையை பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி கர்நாடகா இங்கெல்லாம் எங்களுடைய மருத்துவமனை இருக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன

வயிறு வலி இருக்கா வயிறு வலி சரி இடுப்பு வலி இருக்கு வயிறு வலி இருக்கு தலை வலி இருக்கு நாளா இருக்கா

திடீர்னு நம்ம குனிஞ்சாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது நம்ம கீழே குனிஞ்சாலோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா உணவு எதிரெடுத்துட்டு நம்மளுக்கு மேலே வரும் அது ஃபஸ்ட் லெவல் நம்மளுக்கு அதையும் நம்ம அப்படியே சரியாக நம்ம வந்து கவனிக்காமல் நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எரிச்சல் இருக்கும் ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்கக்கூடிய சென்சேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஆனால் வாமிட் வராது அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா சாப்பிட்டீங்க எது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உடனே அப்படியே வாமிட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து என்னாகும் நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் இது எல்லாமே இருக்கும் அங்கங்கே குத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி விழா இலம்பில் குத்துகிற மாதிரி இருக்கும் ஹா கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருதய வலி மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் இருதயத்தில் போட்டு நம்மளுக்கு குத்துனா எப்படி இருக்கும் அதில் ஊசியால் குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயின் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இறுதியில் வந்து தாங்க முடியாத வயிறு வலி எப்படி நம்ம ஒரு சூலாயுதத்தை எடுத்து குத்தி வயிறை போட்டு நம்ம திருக்கணும்னா எப்படி வலி இருக்குமோ அந்த மாதிரி பெயின் வந்து பேஷண்ட் சொல்லுவாங்க வயிறு போட்டு திருக்குற மாதிரி வலி இருக்கு வயிறு ஃபுல்லா வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பேஷண்ட் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படி பெயின் வந்து ரொம்ப சிவியராக வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட் தன்ன போல அப்படியே முன்னாடி கவுந்துருவாங்க அப்படியே கூண் விழுந்துருவாங்க அப்படியே சுருக்கி வச்சாதான் அவங்களுக்கு வயிறை போட்டு நம்ம அப்படியே சுருக்கி நல்லா பிடிச்சாதான் நம்மளுக்கு பெயின் வந்து கொஞ்ச நாள் ஏதோ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் இன்டென்ஸ் பெயின் வந்து அல்சரில் வந்து வ வர ஆரம்பிச்சிடும் இந்த பெயின் வந்து அல்சர்னால தான் புண்ணு வயிற்றில் இருக்கிறதுனால தான் வருது ப்ளஸ் அதில் வந்து நம்மளுக்கு கேஸ் நம்மளுக்கு அக்யூமிலேட் ஆகி அது ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு ஜாஸ்தியான அளவில் இருக்கிறதுனால தான் அது அங்கங்கே நம்மளுக்கு வந்து ஸ்டாக்னன்ட் ஆகி நம்மளுக்கு பெயின் நம்மளுக்கு வருது இடுப்பு எலும்புகளில் அந்த பொருத்துகளில் நம்மளுக்கு போய் நம்மளுக்கு அங்கே அக்யூமுலேட் ஆகி நின்றுது அப்படின்னா ஜாயின்ட் பெயின் நம்மளுக்கு இடுப்பு பக்கத்தில் நம்மளுக்கு வலிக்கும் முதுகு பக்கத்தில் நம்மளுக்கு வலி இருக்கும் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா தலை வலி இதனால தான் வருது அசடிட்டி ஜாஸ்தியாக இருக்கப்போ உடல் வெப்பநிலை உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கப்போ என்னாகும் அப்படின்னா மலம் இருக ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ள குடலுக்குள்ள அதனுடைய நீர்த்துவம் வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்போ என்னாகும்னா கான்ஸ்டிபேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் பின்னாடியே நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருச்சு அப்படின்னாவே தொடர்ந்து அடுத்தபடியாக நம்மளுக்கு தலைவலி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் மோஷன் சரியா வெளியே போகாததுனாலையும் நம்மளுக்கு தலைவலி இருக்கும் உடம்பு அதிகமாக ஹீட் ஆகுறதுனாலையும் நம்மளுக்கு நர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சோ நம்மளுக்கு தலைவலிகள் வந்து இருக்கும் ட்ரைனஸ்னாலையும் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரைனஸ் உடம்பு வந்து ரொம்ப ட்ரை ஆனது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வாய்வு உடம்புல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த வாய்வு என்ன பண்ணும் அது தலையில போய் நம்மளுக்கு தேங்கி நின்று ஸ்டாக்னன்ட் ஆனாலும் நம்மளுக்கு தலைவலி இருக்கும் நீர் தங்குறதுனாலையும் தலைவலி இருக்கும் வாயு வந்து நம்மளுக்கு தங்குறதுனாலையும் தலைவலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால தான் தலைவலி வந்திருக்கும் அப்போ இதுக்கு வந்து டோட்டலாக டைஜஷனை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இதுக்கு இது வந்து சரியாகிடும் இப்போது இந்த டைஜஷன் கிளியர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த பெயின் எல்லாமே கேட்குறதுக்கு எல்லாத்துமே எங்களுடைய மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஒரு சிங்கிள் ட்ரீட்மெண்ட்டில் இந்த அத்தனை பிரச்சனையும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் அந்தளவுக்கு எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை இல்லை நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்தியம் பார்த்துட்ருக்கோம் நல்ல வைத்திய முறைகள் கொடுத்துட்ருக்கோம் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை முறைகள் எங்களோட மருத்துவமனையில் இருக்குது நல்ல மூலிகை மருந்துகள் தயார் பண்ணி தான் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து குணப்படுத்திட்டு இருக்கோம் இந்த மூலிகை மருந்துகள் வந்து நம்மளோட உணவு மாதிரி தான் பெரியவங்கள்லேருந்து சின்ன வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் ஈஸியாக எளிமையாக சாப்பிட்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது அதே மாதிரி இந்த மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து நாங்கள் தயார் பண்ணுறது எங்களுடைய சொந்த கம்பெனிலேயே நாங்கள் தயார் பண்ணுறோம் அதே மாதிரி எல்லாத்துக்கும் முறையான சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இருக்குது ஜிஎம்பி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது எல்லா மருத்துவத்துக்கும் எல்லா மருந்துகளுக்கும் ஸோ அதனால் வந்து எதுவும் பயம் இல்லாமல் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங்களுடைய மெடிசன்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது உணவுகளை உணவுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் தான் நாங்கள் மருந்துக்கெலாம் வந்து செஞ்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு சில வேர்கள் இலைகள் தலைகள் இதெல்லாமே வந்து உங்களால் ரெகுலராக வந்து எடுத்துக்க முடியாது நிறையா கீரைகள் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்குவீங்க நிறையா இன்கிரீடியன்ஸ் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்குவீங்க அன்றாட வாழ்க்கையில் மிளகு நிறையா டைம் சேர்த்துக்குவீங்க பெருங்காயம்லாம் சேர்த்துக்குவீங்க அதே மாதிரி சீரகம்லாம் சேர்த்துக்குவீங்க ஸோ சேர்க்காத சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது நிறைய வேர்கள் இருக்குது நிறைய வேர் தண்டுகள் இருக்குது நிறைய இலைகள் இருக்குது இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துருக்க மாட்டீங்க உணவில் அன்றாட சாப்பிட்ருக்க மாட்டீங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கோம் அந்த மூலிகைகள் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சு நாங்க அது மருந்துக்கெல்லாம் தயார் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்க்கு உள்ள போறப்போ இயற்கையாக இரு அந்த மூலிகைகளுக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து நிறைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய அல்கலாய்ட்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் நேச்சுரலாக இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் பொருள்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய நிறைய ஆசிட்ஸ் இது எல்லாமே அந்த மூலிகைக்குள்ளேயே நேச்சுரலாகவே இருக்கும் அப்போ அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையாக நம்ம மூலிகளில் கிடைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து உள்ளுக்குள்ளே போய் நம்மளுக்கு அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது அந்த பூர்த்தியை வந்து கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் நம்மளுக்கு கூட குறைய நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு நொதிகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது கூட குறையாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்டர் ஆகுது அப்போ அது போய் நம்மளுக்கு அந்த மூலிகை காம்பவுண்ட்ஸு நம்மளுக்கு அதை பூர்த்தி பண்ணிடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு க்யூர் ஆகி நம்ம வெளியேறிடும் இப்போ சப்போஸ் ஒரு சில பேத்துக்கு ரொம்ப அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த அசிடிட்டி லெவல்ஸை வந்து மூலிகை மருந்துகள் உள்ள போய் நம்மளுக்கு குறைக்க ஆரம்பிக்கும் அதை சாந்தப்படுத்தி விடும் நம்மளுடைய வயிறு அஹ் என்ஜைம்ஸ் எல்லாமே சரிவர நம்மளுக்கு சுரக்க வைக்கும் அந்த இருக்கிக் மூவமெண்ட் வந்து நார்மல் படுத்திவிடும் ஒரு சில பேத்துக்கு ரொம்ப பேருக்கு மூவ்மெண்ட் இருக்கும் ஒரு சில பேத்துக்கு பெரிஸ்டாலிக் மூவ்மெண்டே இருக்காது இந்த மாதிரி இருக்கும் பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் இருந்தால் தான் இறைப்பை எங்கிட்டவங்க நம்மளுக்கு சுத்தி அந்த உணவை வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் பண்ணி உணவை வந்து நம்மளுக்கு சிறுகுடலுக்கு நம்மளுக்கு தள்ளிவிடும் அதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாக மெயின்டைன் பண்ணணும் மூலிகை மருந்து மட்டும்தான் நம்மளுக்கு அதெல்லாம் நார்மலாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வலிமைப்படுத்திவிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான கியூஆர் கிடைக்கும் நிரந்தரமான கியூஆர் கிடைக்கும் இப்போ எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மொத்தமும் நாங்கள் நான்கு தலைமுறைகளாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நல்ல சிறந்த மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே எந்த ஒரு நோயில் இருந்தாலும் ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம் ஓகே தொடர்ச்சியாக பேசலாம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன உங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா

இன்னும் யூஸ் பண்ணியும் வந்துட்டே இருக்கும் அப்படின்னா எதுக்கு அதை தொடர்ந்து யூஸ் பண்றீங்க ஒரு ஸ்டேஜ்ல அது கேட்காம தான் போகும் அது யூஸ் பண்ணீங்கனாலும் திரும்ப திரும்ப வீசிங் தான் இருக்கும் கண்டிப்பா தீர்வு உங்களுக்கு கொடுக்காது சரியா ஆஸ்மா ஃபர்ஸ்ட் எதுனால வருது மந்தத்தினால நம்மளுக்கு ஆஸ்மா வருது சளி நம்மளுக்கு நுரையீரல்ல நம்மளுக்கு உள்ளுக்குள்ள தேங்கி இருந்துட்டு அந்த அல்வியோல இன்னும் லட்சக்கணக்கான காற்றறைகள் எல்லாமே நம்மளுக்கு சுருங்கி இருக்கிறதுனால அது சுருங்கி விரிகிற தன்மை நம்மளுக்கு இழந்ததுனால நம்மளால மூச்சு வந்து இயல்பா விட முடியல திணறி திணறி நம்ம மூச்சை எடுப்போம் அதைத்தான் நம்ம வந்து ஆஸ்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்புறம் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு டஸ்ட் இந்த மாதிரி அலர்ஜி ஏதாவது நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னாலோ டக்குன்னு உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஃபுட்டு ஏதாவது சேரலை வயிற்றில் மந்தம் பிடிச்சது சரியா டைஜஷன் ஆகலை வயிறு ஃபுல்லாக உப்புசமாக இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு நுரையீரலை நம்மளுக்கு தாக்கி அந்த காத்து நம்மளுக்கு நுரையீரலை நம்மளுக்கு அழுத்தி உடனே நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் தான் நம்மளுக்கு ஆஸ்மா வருது இதுக்கு மேலாப்பில் மட்டும் நீங்கள் இன்ஹேலர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராங்கர்ஸ் மட்டும் நம்மளுக்கு விரித்து கொடுக்கும் அந்த டைம் மட்டும் விரித்து கொடுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வீரியன்ஸ் குறையிறப்போ உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ஆஸ்மா வர ஆரம்பிச்சிரும் திரும்ப மூச்சு திணற ஆரம்பிச்சுருவீங்க அப்புறம் திரும்ப எடுப்பீங்க இதுவே உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அந்த இன்ஹேலரும் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அதுவும் கேட்காது அதுக்கப்புறம் இன்ஹேலருடைய வேரியன்ட்டை வந்து அடுத்து கூட்டுவீங்க அதுலேயும் உங்களுக்கு இது மாதிரி தான் ஆகும் ஃபஸ்ட்டு கேட்குற மாதிரி இருக்கும் அப்புறம் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ட் ஆயிரும் கேட்காது அப்புறம் தொடர்ந்து லங்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுருங்கிரும் கொஞ்சம் நஞ்ச நாளும் விரிஞ்சிட்டு விரிஞ்சு கொடுத்த லங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேஜில் சுருங்கிரும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்காது ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து சளியை நல்லா வெளியேற்றிவிட்டு டைஜஷனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிட்டோம் குடலில் அந்த சுரப்பிகள் எல்லாமே நல்லா இயங்க ஆரம்பிச்சிது நல்லா சுரக்க ஆரம்பிச்சுது அப்படின்னாவே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஃபாஸ்டாக டைஜஷன் ஆகி உணவு போயிட்டே இருக்கும் ஒரு சைட் நல்ல ஃபாஸ்ட்டாக டைஜஷன் ஆகி நம்மளுக்கு மலம் மொழியாக நம்மளுக்கு கழிவுகள் எல்லாம் நல்லா வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூச்சு திணறல் நம்மளுக்கு ஏற்படாது சளியும் திரும்ப நம்மளுக்கு கட்டாது சளி நம்மளுக்கு குடல்லேருந்து நம்மளுக்கு ஆர்ஜினேட் ஆகி உற்பத்தி ஆகி வந்து அது தேங்கற தான் நுரையீரல் நம்ம தலை கபாலம் பகுதி கண்ட பகுதி கழுத்து பகுதிகள் எல்லாமே அதெல்லாம் தேங்குற இடம் சளி வந்து இருக்கிற இடம் அது வாழ்கிற இடம் தான் அது எல்லாமே அப்போ சளி உற்பத்தி ஆகிற இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொடல் தான் குடலை நல்லா சுத்தம் பண்ணா மட்டும்தான் திரும்ப திரும்ப சளி உற்பத்தி ஆகாது சளி வாழ்ற இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்றதை விட அது உற்பத்தி ஆகிற இடத்த நம்ம சுத்தம் தான் நம்ம உடம்ப போட்டு முழுமையாவும் போகும் இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நிரந்தரமாகவும் நம்மளுக்கு ஆகும் திரும்ப வராமலும் நம்மளுக்கு இருக்கும் அந்த மாதிரி முறையான சிகிச்சை முறைகள் தான் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து நான்கு தலைமுறைகளாக கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம சளியை வந்து வெளியே எலிமினேட் பண்ணி விட்டாச்சு இந்த சளி வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கணும் திரும்ப நம்மளுக்கு வந்தது அப்படின்னாலும் ஆஸ்மா மாதிரி நம்மளுக்கு வராமல் இருக்கணும் ஒன்று ரெண்டு நாளில் சளி நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் நம்ம சாப்பிட்றப்போ சளி பிடிச்சிது அப்படின்னா நார்மலாக டூ டூ த்ரீ டேஸில் அது சரியாகி நம்மளுக்கு வெளியே போயிடணும் அப்படி இல்லாமல் அது நம்மளுக்கு உடம்புக்குள்ளே தங்கி மாதக்கணக்காக நாலு கணக்காக ரொம்ப கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு பிரச்சனையை தான் நம்மளுக்கு கொண்டு வந்துடும் இப்போது நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லங்ஸை வந்து நல்லா வலிமைப்படுத்தி விட்டுறோம் நம்மளுடைய ரெண்டு சுவாசம் ஏற்படக்கூடிய சுவாசத்துக்கு உதவக்கூடிய உறுப்புகள் லங்ஸு டயஃப்ரம் நம்ம வயிறு பகுதிகள் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பிரீத் எடுக்கிறப்போ நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து தான் அசைவுகளை கொடுக்கும் அது எல்லாத்தையும் நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம் உள்ளுறுப்புகளை நல்லா வலிமைப்படுத்துகிறப்போ திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஆஸ்மா வராமல் இருக்கும் வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு மூன்று மாதமோ இல்லை ஆறு மாத காலமோ நோய்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பர்மனெண்டாக இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொண்டு வரலாம் திரும்ப வரவிடாமல்னு பார்த்துக்கலாம்

மேடம் நான் வந்து இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சளி பிடிச்சிருச்சிங்க மேடம் இருபது நாளைக்கு முன்னாடி சளி பிடிச்சது சளி பிடிச்சது மேடம் சிட்டிசன் டேப்லெட் சாப்பிடுங்க மேடம் சரி அன்னைக்கு வந்து தலை சுத்தி வருது வருது பயங்கரமா உடம்பு போச்சு மேடம் ஓகே தலை சுத்த சாப்பிட்டா தலை சுத்தி வருது மேடம் சாப்பிட்டோடனே அஜர் ஆகாத தலை சுத்தி வருது மேடம் சரி ஓகே பிளட் செக் பண்ணுங்க தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க மேடம் அவங்க குடுத்தாங்க மேடம் அந்த ஃபிஃப்டி அஞ்சு கிராம் கொண்டு அந்த மாத்திரை கொடுத்தாங்க மேடம் சாப்பிட்டனே பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு அதிகமான பச்சை எடுத்து நடுநடுக்கம் வந்துருக்குது மேடம் சாப்பிட்டாவே தைராய்டு மாத்திரை எடுத்தாவே ஆமாங்க மேடம் சரி அப்புறம் ஆர்ஜியா ராஜ்பேட்டை தனபுரி மாத்திரைக்கு மேலே போய் நாங்க ஹெர்பல் இது வாங்கி வந்தேன் மேடம் அது வாங்கினோம் மேடம் ஓகே அது சாப்பிடுறேன் மேடம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா சாப்பிடுறோங்க மேடம் சரி சாப்பிட்டா கூட பாத்தீங்கன்னா அந்த மதியத்துல வந்து நம்ம டையன் வச்சு தூக்கு மாதிரி இருக்குங்க

ரெண்டுமே கபத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் சரியா கபம் ரொம்ப நம்ம உடம்புல அதிகரிச்சது அப்படின்னா தான் நம்மளுக்கு சளி ப்ராப்ளம் இருக்கும் சளி ப்ராப்ளம் நம்ம நம்ம ஈஸியா சரி சரிங்களா கூடவே சேர்ந்து உங்களுக்கு தைராய்டும் இருக்கு அப்போ ரொம்ப நாளா இந்த ப்ராப்ளம் நீங்க வச்சிருக்கீங்க சளி தொந்தரவு வச்சிருக்கீங்க கபம் தன்னளவுல பாடியில வந்து ரொம்ப நாளா கூடியே இருந்தா மட்டும்தான் கூடவே சேர்த்து நம்மளுக்கு தைராய்டையும் நம்மளுக்கு டிசபிலிட்டி பண்ணி கொடுக்கும் சரியா கபம் நம்மளுக்கு கோளாறுகள் அந்த கபத்துல நம்மளுக்கு கோளாறுகள் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு தைராய்ட் லாண்டும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இழக்க ஆரம்பிக்கும் அது நம்மளுக்கு நாலு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே தேவைப்படுற தைரோகுளோபின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி வச்சுக்கும் ஸோ அதனால இப்போ தைராய்ட்லாம் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா தான் தைராய்டு லேண்டு அதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் அதுக்கு தேவையான தைரோகுளோபிலின்ஸ் எல்லாத்தையும் சிந்தசிஸ் பண்ணி வைக்கும் சரிங்களா ஒரு ஃபோர் மந்த்ஸ் ரிப்பீட்டடாக கரெக்டாக சாப்பிடுங்க சளி உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு சரியாயிரும் நல்லாவே சரியாகி வந்துடும் விதின் ஒரு ஒன் மந்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் கிடைச்சிரும் பட் தைராய்டு லேண்ட் நல்ல அளவில் முழு அளவில் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும் உடம்பு அசதி இது எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லா சத்து நல்லா ஏற ஏற நல்லா ரத்தோட்டம் நல்ல ஃபாஸ்டா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் சரியாயிடும் தைராய்டு கிளான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிந்தசிஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் அவங்களுக்கு அந்த தலை சுத்தல் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிருக்கு நல்லா மூளைக்கு நல்லா ரத்தோட்டம் நல்லா போக ஆரம்பிச்சிது அப்படின்னாவே தலை சுத்தல் சரியாயிடும் அந்த ரத்தோட்டம் வந்து மூளைக்கு போகிறது மட்டும் பார்த்தாது மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் உங்களுக்கு போகிறப்போ உடல் அசதி எல்லாமே சரியாயிடும் உடல் அசதி இருந்தது அப்படின்னா லிவரு அதே மாதிரி ஸ்ப்ளீனு எல்லாமே தான் அவங்களுக்கு வந்து செயல்திறன் கம்மியாக இருக்குது அந்த உறுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே ரத்தோட்டம் கூடி சீக்கிரம் உங்களுக்கு பாய ஆரம்பிச்சிடும் பா ரத்தோட்டம் நல்லா சீராக போக ஆரம்பிச்சுது அப்படின்னா நீங்கள் சொல்ற உடல் அசதி அந்த சோர்வு எல்லாமே சரியாயிடும் இன்னொரு ஒன் வீக் டூ வீக்ஸ் கண்டினியூஸாக மெடிசன் எடுங்க கண்டிப்பாக அதுவும் சரியாயிடும் சரிங்களா ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி சர்ம நோய்கள் சார்ந்த பல விதமான கேள்விகள் கேட்டு தடுக்கிட்டு இருக்கோம் மேம் பொதுவாக சர்ம நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் வந்துட்டு வெளிப்பூச்சிகளை தாண்டி இன்டர்னலாகவும் நம்மளோட ரத்தம் சுத்தமாக இருக்கணுன்றது ஒரு பேசிக்கான விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலயமா ஏற்படக்கூடிய அலர்ஜியும் அதிகமாக இருக்குது ஸோ சர்மத்தை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாமா அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போ உணவுனால நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு அலர்ஜி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயினாக உணவில் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸில் நம்ம வெளியே எடுத்துக்கிற ஜங்க் ஃபுட்ஸில் இந்த மாதிரி ஃபுட்ஸில் நம் சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் தான் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஈர அந்த கிளைமேட் நல்ல குளிர் காலம் மாறிடுச்சு அப்படின்னாவே அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்னால நம்ம எதாவது நம்ம பேக்கெட்டில் அடைச்சி வச்ச பொடிகள் கூட அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி பூஞ்சானம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ல எல்லாம் அப்படின்னா கெமிக்கல் சேர்க்காம நேச்சுரலா நம்ம தயார் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னாலே அதுலேயே நம்ம சரியா வெயிலில் காய வைக்காம வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள நம்மளுக்கு பூஞ்சானம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் சோ அதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக அதை வந்து தவிர்க்கிறதுக்காக அதே மாதிரி பொடியில் வெளியே கிடைக்கக்கூடிய பொடிகளை கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய பொடிகள் எல்லாத்துக்குமே வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டு நைன் மந்த்ஸ் தான் அதுக்கு வந்து டைமே ஸோ அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் வண்டு பூச்சி புழுக்கள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக பெஸ்டிசைட்ஸும் அதே மாதிரி கெமிக்கல்ஸ் நிறையா அதோடைய ஃப்ளேவருக்காக அதோடைய கலர்ஸை மாற்றுறதுக்காக ஆட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லாங் டர்மாக நம்ம எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு ரத்தத்தில் நம்மளுக்கு மாறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு சேர்றப்போ அது ஒரு ஸ்டேஜில் அது நம்மளுக்கு டாக்ஸினாக தானே மாறும் அப்போ நம்மளுடைய ரத்தத்துடைய தன்மையவே அது மாற்றி விட்டுறோம் அப்போ ரத்தம் நம்மளுக்கு கேடடையுது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது அதனால தான் அந்த ஜங்க் ஃபுட்ஸு கலர்ஸ் யூஸ் பண்ண ஃபுட்ஸு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ண ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராசஸ் ஃபுட்ஸு கெமிக்கல்ஸ் ரொம்ப கண் கலந்தது ப்ளஸ் பெஸ்டிசைட்ஸ் வந்து அது கெட்டு போகாமல் அதுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின் டிசிஸ்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து செல்ஃபாக வந்து நம்ம பர்சனல் ஹைஜின் வந்து மெயின்டைன் பண்ணணும் டெய்லியும் வந்து நம்ம குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையவே நம்ம பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல நம்மளுக்கு அழுக்கு நம்மளுக்கு சேர சேரையும் நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு அலர்ஜிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் பர்சனல் ஹைஜின் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மற்றவங்களோட மற்றவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த படர்த்தாமரைனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு அலர்ஜி வரக்கூடிய உணவுப் பொருட்களே வந்து இருக்கு அதை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ மந்த்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சமாக யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு எதுவும் பண்ணாது சப்போஸ் இந்த வாழைக்காய் கம்பு அதே மாதிரி மீன் கருவாடு நம்ம லாங் ரொம்ப அடிக்கடி சில அப்படின்னா கருவாடு வந்து தொடர்ந்து இருபது நாள் நாள் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அதிகப்படியாகவும் நம்ம எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி அதிகமாக நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதனாலே நம்மளுக்கு எக்ஸிமா வரும் இதெல்லாமே எக்ஸிமா வந்து வரக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெள்ளாட்டு கறி இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் நம்மளுக்கு எதுவும் ஏற்படாது மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு எதுவும் ஏற்படாது அது இல்லாமல் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர்லாம் வந்து ப்ராய்லர் சிக்கன்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ப்ராய்லர் சிக்கன்னா நமக்கு இன்ஜெக்ஷன் இன்டெரக்டாக நம்மளுக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் ஊசி போட்டு போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு கோழி அதெல்லாம் நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு கன்சியூம் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிட்டு சத்தான ஆகாரங்கள் நல்ல உணவுகள் நிறைய இருக்குது அதை தேர்ந்தெடுத்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஓகே மேம் இந்த ஒன் ஹவர் ஃபுல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து இருப்பீங்க இதே போல் மண்டே ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்ததான் கட்டி ஆல்